ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி. இதுக்கு தேவையான பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுக்கோங்க புடிசா. அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அதான் போட்டிருக்கோம் இதில். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவு. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்கள், மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது இதை நல்லா வந்து வதக்கி அதுலேருந்து நல்லா தக்காளியில் உள்ள எல்லா பியூரையும் இறங்கி தக்காளியை சுருங்குற அளவுக்கு வதக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சமாக இதில் ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அது பச்சை வாசனை அந்த மசாலாக்குள்ளதெல்லாம் போகும். இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, குடமிளகா, முட்டைக்கோஸ் இது ரெண்டையும் ரொம்ப ஸ்லைஸாக அதாவது மெலிசாக நறுக்கி சேருங்க. ஏன்னா இதில் நம்ம இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, இந்த ஆயிலில் வதங்குறதா. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீல நீளமாக நல்லா ஸ்லைஸாகவே நறுக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிட்டு அந்த கேப்பில் நீங்கள் என்ன செய்யலான்னா, சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து ஃபேனில் காய வச்சுக்கோங்க. சூடாக இருக்க சாதம் வந்து போடக்கூடாது, அப்போ கெட்டியாயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் வச்சுருக்க சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் நார்மலாக பண்ணுற தக்காளி சாதம் மாதிரி தான், பட் அதில் நம்ம வெங்காயம்லாம் போடுவோம். ஆனால் இதில் வந்து 2-3 வேரியேஷன்ஸ் இருக்கனால நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா காய்கறி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு வேரியேஷன் கூட பண்ணலாம், அதுவும் நான் என்னென்னு பிறகு சொல்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. வதங்கி அந்த எல்லா சாதமும் இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து இதில் அந்த விதையை நீக்கிட்டு சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்ப்போம். எலுமிச்சம்பழம் சேர்த்து அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா திருப்பி விடுற கிளறி விடுங்க. ஏன்னா நமக்கு சாதம் ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சாதம் ரொம்ப சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிட வேண்டிதான். ரொம்ப எளிமையான ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து இன்னொரு சின்ன வேரியேஷன் பண்ணி, அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக நம்ம எக்கு சேர்த்து செய்ய போகிறோம். அதுவும் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த சாதம் வந்து நம்ம செஞ்சு முடித்ததை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில். இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாராளமாக வரும். ஏன்னா வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஓரத்தில் ஊற்றிடுங்க. முட்டை வந்து எப்பயுமே என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டே போடுறதோட லாஸ்ட்டாக அந்த மாதிரி தனியாக கிண்டி போட்டோன்னா முட்டை வந்து அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்கும். இந்த சாதம் வந்து நீங்கள் வெறுமனை சாப்பிட்றதோட ஒரு எக்கு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். என்ன ஒன்று ஸ்கூலுக்கு கொடுக்குறப்ப சில பேர் வந்து நான்வெஜிடேரியன் கொடுக்கக்கூடாது, எக்குனா ஸ்மெல் வரும் அப்படின்னு பயப்படுவோம். பட் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். என் பையனுக்கு வந்து நான் நேற்று நைட்டு வந்து சாதம் மெஞ்சினதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாலும் தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு இந்த சாப்பாடு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டான். ஸோ அதனால தான் நான் வந்து பசங்களுக்குள்ள ரெசிபிங்கிறனால உங்களுக்கு வந்து கட்டாயம் அதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது பட் ஸ்டோவ்லோம்னு ஒரு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியோட கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.